U
இதனால் லென்ஸ் சமன்பாடு சொல்றோம். பிம்பம் உள்ள தொலைவிற்கும் பொருள் உள்ள தொலைவிற்கும் குவிய தொலைவிற்கும் இடையே உள்ள தகவு லென்ஸ் சமன்பாடு அப்படின்னு சொல்றோம். அதான் இது மெயினான பார்த்தா இதை வச்சுதான் கால்குலேஷன் போடுறாங்க. இப்ப குறியீட்டு மரபுகள் ஹார்மீசியன் அறிவியல் அறிஞர் ஒரு ஒளியில வந்து குறியீட்டு மரபுகளை கூறினார். இப்ப இது லென்ஸ், இதுல வந்து எப்புங்கிறது முதன்மை குறியம், இது டூஎம். இந்த டூஎம்னாலும் சீனாலும் ஒண்ணு, அது வளைவு மையம். இப்ப இதுல வந்து முக்கிய அச்சு இது குறிலென்ஸ், முக்கிய அச்சு முதன்மை குறியம், இது வளைவு மையம். இதுல இருந்து இது உள்ள தொலைவு குறிய தூரம், இந்த லென்ஸ் மையத்திலிருந்து தூயம் உள்ள தொலைவு வளைவு ஆரம்னு சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா ஹார்மீசியன் குறியீட்டு மரபுகள் மெயின். ஹார்மீசியன் குறியீட்டு மரபுகள் பாத்தீங்கன்னா லென்ஸுக்கு முன்னாடி தான் பொருள் இருக்கு. அளக்கக்கூடிய அளவுகள் அனைத்தும் இடதுபுறமா இருக்கட்டும் வலதுபுறமா இருக்கட்டும், அளக்கக்கூடிய அளவுகள் அனைத்தும் ஆடி மையத்திலிருந்து அல்லது ஒளியல் மையத்திலிருந்து அளக்கப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா படுகதிரின் திசையில் அளக்கக்கூடிய அளவுகள் அனைத்தும் நேர்குறி பிளஸ் இதான். படுகதிரின் திசைனா இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக அளக்கக்கூடிய அளவு அனைத்தும் நேர்குறி, வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமாக அளக்கக்கூடிய அல்லது படுகதிரின் திசைக்கு எதிர் திசையில் அளக்கக்கூடியது எதிர்குறின்னு சொல்லணும். அடுத்து அஞ்சாவது பார்த்தீங்கன்னா இது முக்கிய அச்சுன்னு சொல்லியிருக்கோம், இந்த முக்கிய அச்சுக்கு மேல அளக்கிறது நேர்குறி. இப்போ பொருள் உள்ள உயரம் அளக்கம் அது நேர்குறி. அடுத்தது முக்கிய அச்சுக்கு கீழ்ப்புறமாக அளக்கக்கூடிய அளவுகள் அனைத்தும் எதிர்குறி, இது மைனஸ். இதுதான் ஹார்மீசியன் குறியீடு மரபுகள்னு சொல்றோம். அதுதான் இங்க ஆறு பாயிண்ட் சொல்லியிருக்கோம். அதாவது பொருள் எப்பொழுதும் லென்ஸுக்கு இடது பக்கம் இருக்கணும், அதான் பொருள் லென்ஸுக்கு இடது பக்கம். இரண்டாவது பாயிண்ட் அளக்கக்கூடிய அளவுகள் அனைத்தும் ஒளியியல் மையத்திலிருந்து அளக்கப்பட வேண்டும். அடுத்து மூணாவது படுகதிரின் திசை இடதுபுறத்திலிருந்து வலதுபுறம் வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமாக அளக்கிறது நேர்குறி. முதன்மை அச்சு முக்கிய அச்சு ரெண்டு ஒன்று, இதுக்கு மேல அளக்கிறது நேர்குறி. முதன்மை அச்சுக்கு கீழே பிம்பம் உள்ள தொலைவு அது வந்து எதிர்குறின்னு சொல்றோம். இதுதான் ஹார்மீசியன் குறியீட்டு மரபுகள்னு சொல்றோம். அடுத்தது லென்ஸின் உருப்பெருக்கம். லென்ஸின் உருப்பெருக்கம்னா என்ன? பிம்பம் உள்ள தொலைவிற்கும் பொருள் உள்ள தொலைவிற்கும் இடையே உள்ள தகவல் ஒரு மாறிலி அப்படின்னு சொல்லலாம். பிம்பம் உள்ள தொலைவு மச்சு ஒன்று, பொருள் உள்ள தொலைவு மச்சு, இது ரெண்டுக்கு இடையே உள்ள தகவல் அல்லது விகிதம் லென்ஸின் உருப்பெருக்கம். அதான் எம்னா உருப்பெருக்கம் ஈக்குவல் டு பிம்பம் உள்ள உயரம் அல்லது தொலைவு வி, பொருள் உள்ள உயரம் அல்லது தொலைவு யு. குவிய தொலைவு ஏற்கனவே சொல்லியிருக்கும், குவிய தொலைவின் தலைகீழ் மதிப்பு லென்ஸின் திறன். குவிய தொலைவு தலைகீழ் மதிப்பு தலைகீழ் மதிப்புக்கு சமம், அதான் பி ஈக்குவல் டு ஒன் பை எம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா குவிலென்ஸுக்கும் குளிலென்ஸுக்கு என்ன வேறுபாடு? நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு வரேன், குவிலென்ஸ் குளிலென்ஸ் இது ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? குவிலென்ஸ்னா மையத்தில் தடித்திருக்கும் ஓரத்துடன் விழித்திருக்கும், குளிலென்ஸ்னா ஆப்போசிட் மையத்தில் வெளிந்திருக்கும் ஓரப்புறம் தடிச்சிருக்கும். இது தொட்டு பார்த்தே சொல்லியிருக்கும். அடுத்தது குவி லென்ஸ் தான் குவிக்கும் லென்ஸ் குவி லென்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன்.
பெரும்பாலும் நெகிழ்மத்தை தொட்டிக்கும் ஆனா தலைகீழ் நெகிழ்ப்போம் குழி லென்ஸ்னாலே நீங்க பார்த்து பாருங்க நேராக மாயிருப்போம் இந்த குழி லென்ஸ்னாலே தூர பார்வை குறைபாட்டை சரி செய்யும் குழி லென்ஸ்னாலே கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்வதற்கு பயன்படுகிறது இப்ப இதுல பாத்தீங்கன்னா குழி லென்ஸின் வழியாக ஒளிவிலகல் கதிர்படும் அடுத்தது இதுவரை